இந்தியாவோட முக்கியமான தொழில் நகரங்களில் ஒன்று சென்னை. அதிலும் குறிப்பாக வட சென்னை. பிரசித்தி பெற்ற பல தொழில்களோட ஆரம்ப புள்ளியாக வட சென்னை இருந்திருக்குது. ஆங்கிலேயர் காலத்தில் இந்த நகரத்தை கருப்பர் நகரம் அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நகரம் இன்றைக்கும் பின்தங்கிய நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு அப்படின்னு பல தளங்களில் பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வட சென்னையை பற்றி நிறைய கற்பிதங்கள் இருக்குது. இங்கே வன்முறை அதிகம், இங்கே இருக்கிறவங்க நிறைய அசுத்தமான பகுதிகள் இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாமே பின்தங்கிய வாழ்க்கையை வாழ்கிறாங்க, கல்வி அறிவு குறைவாக இருக்குது அப்படின்னு நிறைய இருக்குது. இங்கே இருக்கிற மக்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற மக்களோட கலாச்சாரம் என்ன, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வாரம் வட சென்னை முழுக்க நம்ம பயணிக்க போகிறோம். சென்னை தமிழகத்தோட தலைநகர். இந்த நகரம் இன்னைய நிலைய அடையிறதுக்கு நெடுந்தூரம் பயணிச்சு வந்திருக்கு. சென்னையை சோழர்களும் பாண்டியர்களும் பல்லவர்களும் ஆண்டிருக்காங்க. பிற்காலத்தில் போர்த்துகீசியர்களும் டச்சுக்காரங்களும் ஆங்கிலேயர்களும் மொகலாயர்களும் ஆண்டிருக்காங்க. அதனோட சுவடுகளை இன்னைக்கும் சென்னை தெருக்கள்லையும் கட்டிடங்கள்லையும் மொழியிலையும் உணர முடியும். துண்டு நகரத்தை விஜயநகர பேரரசுக்கிட்டிருந்து வாங்கி தங்களோட வணிகத்தை தொடங்கின கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவோட பிற பகுதிகளை போலவே சென்னை மேலே தங்களோட ஆதிக்கத்தை நிறுவி கட்டின இடம்தான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. அவங்களோட அதிகாரம் ஆந்திரா வரைக்கும் நீண்டு மெட்ராஸ் மாகாணம் அமைஞ்சதுங்கிறது வரலாறு. ஆங்கிலேயர்கள் அப்படி தங்களோட வணிக நிர்வாக வசதிக்காக பெரிய பெரிய கட்டிடங்களையும் குடியிருப்பு பகுதிகளையும் கட்டினாங்க. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ரயில் நிலையங்கள், டிநகர் கடைகள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு நவநாகரிகமாக மாறியிருக்கிற இந்த சென்னை உருவாக முக்கியமான காரணமாக இருந்த மக்கள் வசிக்கிற இடம்தான் வட சென்னை. சென்னையோட பூர்வீக குடிகள்னு சொன்னா அது மீனவர்கள்னு பெரும்பாலான ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மெரினா பீச்ச இன்னைக்கு விளக்குகளும் சமாதிகளும் அழகுபடுத்துது. அது சுற்றுலா தலமா மாறி போயிருக்குது. எந்த ஊரை பத்தின கதையும் அந்த ஊர்ல வாழ்ந்த பழங்குடிகள் கிட்ட இருந்துதான் தொடங்கணும்னு சொல்லுவாங்க. மீனவர்கள் பழங்குடிகள் தான். அவங்களோட பதிவுகள் மெரினா சுற்றுலா தலமா மாறின பிறகு மறைஞ்சு போச்சுன்னு சொல்றாரு மீனவர் சங்க தலைவர் கோசுமணி. நாங்கள் வந்து ஒரு பழங்குடியினர். பூர்வீகமாக தொன்று தொட்டு கடல்லையே நாங்கள் இருக்கிறதுனால இப்போ வந்து மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மலையில் வாழ்வாங்க, அதனால் அவங்க மலைவாழ் மக்கள். நாங்கள் கடலை ஒட்டியே வாழக்கூடிய மக்கள், நாங்கள் கடல் வாழ் மக்கள். அந்த மலைவாழ் மக்கள் எப்படி இயற்கை எதிர்த்து வேட்டையாடி போராடி அங்கே வாழ்க்கையை நடத்துகிறாங்க, அவங்க வந்து சிங்கம் புலி கரடிகள் மாதிரியான இதுவெல்லாம் அவங்க வேட்டையாடி பிழைக்கக்கூடிய சமூகம், அதே மாதிரி மீனை வந்து வேட்டையாடக்கூடிய சமூகம் மீனவ சமூகம். அப்போ இந்த சமூகமும் வந்து ஒரு பழங்குடியினர் தான். வட சென்னை முழுக்க பயணிக்க தொடங்கின நமக்கு பல பேர் பரிந்துரை செய்த புத்தகம் கரண் கார்கி எழுதி வெளியான கருப்பர் நகரம். கரண் கார்கியோட கருப்பர் நகரம் புத்தகம் உலக அளவில் இலக்கிய வட்டாரத்தில் பல பேரோட கவனத்தை ஈர்த்துச்சு. அப்படி என்ன அவர் பதிவு செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்க அந்த புத்தகத்தை வாசித்தோம். அந்த புத்தகம் மூன்று தலைமுறை வட சென்னை மக்களோட வாழ்க்கையை பற்றினது தான். ஒரு வட சென்னை வாசியா பெருமையாக தன்னை அறிமுகப்படுத்திக்கிற கார்கி கிட்ட சில வார்த்தைகள் பேசணும்னு அவரை சந்திச்சோம். கருப்பர் நகரன்றது வெள்ளை நகரன்றது என்னன்னா, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இப்போ இருக்குது இல்லையா, அதுதான் ஒயிட் டவுன். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அது ஒயிட் டவுன். ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃபேக்ட்ரி. அது ஆண்ட்ரூ கோஹன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அதை வந்து ஒரு தொழிற்சாலையாக தான் அதை வைக்கிறாங்க. அதை அப்புறமா அதுதான் அது புனர் நிர்மாணம்லாம் பண்ணி அது ஒரு நகரமாக ஆகுது. அப்போ அந்த நகரத்தில் இருக்கிற வெள்ளையர்களுக்கு வேலை செய்கிறதுக்காக கோட்டைக்கு ஏறக்குறைய தென்பகுதியில் தான் அந்த ஜெயின் இப்போ இருக்கிற ஜார்ஜ் டவுன், அது என்னென்னா கருப்பர்கள் நகரம். அப்படி இந்த இது கருப்பர் நகரமும் அது வெள்ளை நகரமும் ஆகுது. அதுக்கு ஒரு எல்லை கோடே வந்து வால்டாக்ஸ் ரோடு இப்போ இருக்கும், அதுதான் வால்டாக்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த வால் ஒரு வால் இப்போ அந்த பழைய சிதிலங்கள்லாம் இருக்குது. நம்ம ஒரு சில இடங்களில் பார்த்தோம்னா அதை பார்க்கலாம். இப்போ நம்ம வட சென்னையோட அடையாளங்களில் முக்கியமான ஒன்று தான் இங்கே இருக்கிற மக்களோட மொழி. தமிழகத்தோட ஒவ்வொரு பகுதிக்கும் தமிழ் மொழியோட விதவிதமான பேச்சு வழக்கு உச்சரிப்பு இருக்கும். வட சென்னைக்குன்னு தனித்த அடையாளத்தை கொடுக்கிற வட சென்னை பேச்சு டீசெண்டாக இல்லைங்கிற மாதிரி நிறைய கற்பிதங்கள் இருக்குது. அந்த வட சென்னையில் கிட்டத்தட்ட எங்களுடைய கணக்குப்படி பார்க்குறப்ப ஒரு 20 மொழிக்கு மேலே கலந்து அவங்க தமிழ் பேசுகிறாங்க. அந்த தமிழ் தான் நீங்கள் சென்னை தமிழ்னு சொல்கிறீங்க. 1876-78 வரைக்கும் சென்னையில் ஏற்பட்ட பஞ்சத்துக்கு நிவாரண திட்டமாக ஆங்கிலேய அரசு
கூவத்துக்கும் அடையாருக்கும் இடையே உருவாக்கின கால்வாய் தான் பக்கிங்கம் கால்வாய். அந்த கால்வாய் பொருட்களை துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போக 1960கள் வரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1965 வந்த புயல் அந்த கால்வாயை சேதப்படுத்தினதுக்கு பின்னால அதை முறையா பராமரிக்கல. இந்த கூவம் வந்து ஆந்திராவில் இருந்து படகு போக்குவரத்து நடந்த இடம் இது. இந்த படகு போக்குவரத்து மீன்ஸ் அதில் வந்து வியாபார ஸ்தலமாக இருந்தது இந்த ஏரியா. அந்த படகுல வந்து விறகு மற்றும் மிளகாய் உப்பு இதெல்லாம் எல்லா பொருளும் இங்கே வரும். இங்கே எந்த நேரமும் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு கூட்டம் இருக்கும். ஏன்னா பொதுமக்கள் வந்து வாங்கிட்டு போகிறதும் கொள்றதும் வியாபாரிகள் வர்றது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு இயற்கை சூழ்நிலை நல்லா அருமையாக இருந்த இடம். இன்றைக்கி வந்து ரொம்ப சீர்கெட்டு போய் இந்த மக்கம் இந்த அளவுக்கு கூவம் இதாகி போயிருக்கு. இதில் தூர் வர்றது கிடையாது. பொதுப்பணித்துறை எந்த வித அக்கறையும் எடுத்துக்கிறது இல்லை. வடசென்னை மக்களோட வாழ்ந்து தமிழக அரசியலில் முக்கியமான இடத்த வகிச்ச பல தலைவர்களோட நினைவிடங்கள் இங்கே இருக்குது. தலைவர்களாக இருந்தாலும் வடசென்னைக்காரங்கன்ற காரணத்துக்காக அவங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு கேட்குறாரு சமூக ஆர்வலர் தாண்டவன். மொழிபோர்த்தியாகி தியாகமுத்து நடராஜனுடைய அவருடைய பதித்த இடமும் எங்கே தான் இருக்குது. அது மட்டுமல்ல இது ஒரு ஏறக்குறைய இது 23 ஏக்கர் இது. இந்த பரப்பளவு இந்த சுடுகாட்டை ஆக்கிரமிப்பு நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. வடசென்னையோட உழைப்பாளிகள் பட்டியலில் முக்கியமான இடத்தை வகிக்கிறது வண்ணாரப்பேட்டை சலவை தொழிலாளிகள். பரம்பரை தொழிலாக அவங்க மேலே திணிக்கப்பட்டதாக இருந்தாலும் இன்னைக்கு நவீன கருவிகளை பயன்படுத்தி சலவை தொழிலையே தங்களோட வாழ்வாதாரத்துக்கு உந்துகோலாக பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. இங்கே பல ஆண்டுகளாக வயசு வந்து இங்கே இருக்கிறோம். பிரிட்டிஷ் காலத்திலிருந்து துறை இது டோபி கனாவை ஆரம்ப காலத்துலேருந்து 3 தலைமுறையாக வந்து இது வந்து டோபி கனாவாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு குடிசைகள் இருந்தது முதல்ல. இப்போ வந்து வீடு கட்டி பில்டிங்கை கட்டி கொடுத்துருக்குறாங்க. இது அரசாங்கத்தில் வர அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எங்களுக்கு கட்டி கொடுக்கும். காலங்காலமாக ஊர் அழுக்கையெல்லாம் வெளுக்கிறவங்க வடசென்னையில் இருந்தாலும் வடசென்னை அழுக்குங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? வெறும் வரலாற்று சிறப்பு மட்டும் வடசென்னைக்கு இல்லை. இன்னைக்கும் சென்னை மாநகரத்தோட பொருளாதாரத்தில் வடசென்னை பெரும் பங்கு வகிக்குது. இன்னைக்கு தென்சென்னையில் பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களும் உயர்ந்து நிற்கிற பல வெளிநாட்டு கம்பெனிகள் மட்டும்தான் வளர்ச்சியா. வடசென்னை உழைப்பாளிகளோட நகரம். குறிப்பாக சென்னை துறைமுகம், 800 துறைமுகத்தில் நடைபெற வணிகம்தான் சென்னை நகரத்தோட தொழில் வளர்ச்சிக்கு முக்கியமான அம்சங்கள். சென்னை மாநகரத்தோட மொத்த வருமானத்தில் கணிசமான அளவு இங்கிருந்து தான் கிடைக்குதுன்னு பொருளாதார நிபுணர் புகழேந்தி விளக்குறாரு. ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 70% ஆஃப் த மணி டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் நார்த் சென்னை. சவுத் சென்னை அவ்வளோ கிடையாது. சவுத் சென்னை இஸ் மோர் ஆஃப் கன்சூமிங் மார்க்கெட், இட்ஸ் கைண்ட் ஆஃப் பையர்ஸ் மார்க்கெட். இங்கே யாரும் சவுத் சென்னையில் பார்த்தீங்கன்னா மேமா டி நகர் ஏரியா வேணால் கொஞ்சம் வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கே ஒழிய மோஸ்ட் ஆஃப் த சவுத் பார்ட் ஆஃப் த சென்னை இஸ் நாட் அ கமர்ஷியல் ஹப். நார்த் சென்னை தான் கமர்ஷியல் ஹப். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 70% ஆஃப் த மணி ஜென்ரேட்டட் இன் சென்னை ஃப்ரம் நார்த் சென்னை.